டம்பலீனா ஒரு காலத்துல ஒரு பெண் தனிமையில வாழ்ந்து வந்தாங்க. தன்னோட ஃப்ரெண்டான ஃபேரிய பார்க்க ஆசைப்பட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட், நீ எதுக்காக இப்ப என்ன தேடி வந்திருக்க? டியர் ஃபேரி, நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன். என் துணைக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும். அது நல்லா கியூட்டா குட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட உயிர் தோழி நீ கேட்டிருக்க, கண்டிப்பா உனக்காக நான் இத செய்யறேன். இந்தா இந்த விதைய நீ வாங்கிக்கோ. உன் வீட்டு பக்கத்திலேயே இந்த விதைய விதைச்சிரு. நான் ஒரு குழந்தை தானே கேட்டேன், இத வச்சு நான் என்ன பண்ண முடியும்? என்ன நம்பு, நான் சொன்னது செய். ஒரு அழகான பெண் குழந்தை உனக்கு கிடைக்கும். அந்த ஃபேரி சொன்ன மாதிரியே அந்த பெண் வீட்டுக்கு போன உடனே பார்லி விதைய விதைச்சாங்க. மறுநாள் காலையில அழகான டியூலிப் மலர் மாதிரி அந்த விதை வளர்ந்ததை அவங்க பார்த்தாங்க. ஆனா அதோட மென்மையான இதழ்கள் இன்னும் மூடி இருந்தது. இது ரொம்ப அழகா இருக்கே, இந்த மாதிரி ஒரு பூவை நான் பார்த்ததே இல்ல. அந்த அழகான மென்மையா பிடிச்சு அவங்க முத்தமிட்டாங்க. உடனடியா இதழ்கள் திறந்து அதுக்குள்ள ஒரு அழகான பொண்ணு வெளியில வந்தா. என்ன ஒரு அழகு! நான் நினைச்சதை விட நீ ரொம்ப அழகா இருக்க. நான் உன்னை தம்பலினான்னு கூப்பிட போறேன். முதல்ல நான் என்னோட ஃப்ரெண்டு ஃபேரிக்கு தான் என்னோட நன்றியை சொல்லி ஆகணும். அந்த அழகான மலர்ல இருந்து அந்த பெண்மணி அந்த பொண்ணை வெளியே எடுத்தா. உனக்கு ஏத்த எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுக்கறேன். இதுதான் உனக்கு பெட்டா இருக்க போகுது. நீ தூங்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கிறதுக்கு இது உனக்கு உதவியா இருக்கும். பகல் நேரத்துல அந்த பெண்மணி தம்பலீனாவை ஒரு டியூலிப் இதழ வச்சு தட்டல மிதக்க விட்டா. தம்பலீனா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவளுடைய அந்த சின்ன ஏரியில அவ அழகான பாட்ட பாடிக்கிட்டு மிதந்தா. ஒரு நாள் ராத்திரி தம்பலீனா தன்னோட வால்நட் ஓட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு அருவறுப்பான தவளை அவளை பார்த்தது. இவ ரொம்ப சின்னதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்காளே. அநேகமா என் டோடிக்கு ஏத்த ஜோடி இவளாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல மருமகளாவும் இருப்பான்னு தான் தோணுது. அந்த தவளை உள்ள குதிச்சு தூங்கிக்கிட்டு இருந்த தம்பலீனாவை குட்டைக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. அப்பா, நீங்க எங்க போயிருந்தீங்க? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எப்பவும் இந்த மாதிரி குறையே சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் என்ன கொண்டு வந்திருக்கன்றத கண்ணை திறந்து பாரு. இவ தான் உனக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஜோடியா இருப்பான்னு எனக்கு தோணுது. எனக்கு புரியுது, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு. இப்ப நாம ஒரு அழகான கல்யாண மேடைய உருவாக்கணும். அந்த இடத்துல நீ இவள கல்யாணம் பண்ணிக்க முடியும். இவ கூட சந்தோஷமா இருக்க முடியும். அந்த சத்தத்தை கேட்டு தம்பலீனா கண் விழிச்சா. அந்த தவளைகளை பார்த்த தம்பலீனா ரொம்பவும் பயந்து போனா. அவ எழுந்துட்டா, அவ எழுந்துட்டா, எனக்கு மனைவியாக போறவ எழுந்துட்டா. என்னது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேனா? முடியாது, பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப அசிங்கமா இருக்கீங்க, எனக்கு பிடிக்கல. எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு! என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு நல்ல மனைவியா இருக்கணும், எனக்கு நல்ல மருமகளா இருக்கணும். உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது, புரிஞ்சுக்கோ. அந்த தவளை வாட்டர் லில்லி இலைக்கு மேல தம்பலீனாவ அந்த குட்டைக்கு நடுவுல கொண்டு வந்து வச்சது. தம்பலீனா உதவிக்காக அழ ஆரம்பிச்சா. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க.
அங்க நீந்திக்கிட்டு இருந்த சில மீன்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு. பாவம், அந்த அழகான பொண்ணுக்கு பெரிய கஷ்டம் இல்லது. அந்த ஃப்ராக் கிட்ட வந்து இவ மாட்டிக்கிட்டா போல இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம தான் அவளை காப்பாத்தி நம்ம வேற ஒரு கரையில கொண்டு போய் அவளை விடணும். இல்லனா அவ அவங்க கிட்ட மாட்டிப்பா. நாம மூணு பேர் ஒன்னு சேர்ந்து தான் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணனும். சீக்கிரமா வாங்க. அதுங்க வேற கடிக்க ஆரம்பிச்சதுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த லில்லி இலை துண்டிக்கப்பட்டு மிதக்க ஆரம்பிச்சது. தம்பலீனா பல அழகான இடங்களை கடந்து போனா, அழகான காட்சிகளை பார்த்தா. ஒரு நாள் ஒரு பெரிய பூச்சி அவளை பார்த்தது. அவளை ஒரு மரத்துக்கு தூக்கிட்டு போச்சு. அதுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. தன்னோட நண்பர்களை அழைச்சு அவளை பார்க்க சொல்லுச்சு. அவ ரொம்ப வித்தியாசமா இருக்கா, பாக்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கா. அவ நம்ம கூட்டத்தை சேர்ந்தவ இல்ல. இவளை கல்யாணம் பண்ணிக்க எப்படிதான் நீ துணியறியோ தெரியல. உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? நண்பர்கள் எல்லாம் ஒரே விஷயத்தை சொன்னதும் அவங்க சொன்னது சரிதான்னு அந்த பூச்சிக்கு தோணுச்சு. அதனால அது தம்பலீனாவை தரையில தூக்கி போட்டுட்டு பறந்து போயிடுச்சு. பாவம் தம்பலீனா பசியோட நடந்து நடந்து கிடைச்ச எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சா. பூக்கள்ல இருந்த பனித்துளிய குடிக்க ஆரம்பிச்சா. வானிலை மாற ஆரம்பிச்சது. சீக்கிரமே குளிர்காலம் வந்துச்சு. குளிரா இருக்கு, எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அப்பதான் என்னால உயிரோட இருக்க முடியும். தம்பலீனா வயல்களை கடந்து போகும்போது ஒரு சின்ன கதவை பார்த்தா. ஓ, நான் இந்த இடத்துலதான் தங்கணும்னு நினைக்கிறேன். உள்ள போய் யாராவது இருக்காங்களான்னு பாக்கலாம். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பாக்கறேன். தம்பலீனா கதவை தட்டினா. சீக்கிரமே ஒரு எலி கதவை திறந்தது. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது சாப்பிடுறதுக்கு கிடைக்குமா சொல்லுங்க. வெளியில இவ்வளவு குளிரா இருக்கு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, வீட்டுக்குள்ள வா, உனக்கு சாப்பிட ஏதாவது நான் கொடுக்கறேன். என் டின்னரை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். என்கிட்ட சூப் இருக்கு, சீஸ் இருக்கு, பிரெட் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி, நீங்க நல்லவங்களா இருக்கீங்க. சீக்கிரமே எலி தயார் பண்ண ஒரு நல்ல உணவை தம்பலீனா சாப்பிட்டா. சோர்வா இருந்ததால கொஞ்ச நேரம் தூங்கலான்னு முடிவு பண்ணா. உங்க வீடு ரொம்ப இதமா இருக்கு, நான் இங்க கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாமா? நான் ரொம்ப தூரம் நடந்து வந்ததனால எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. கண்டிப்பா, இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே நீங்க தங்கிக்கலாம். எதுக்காகனா எனக்கும் இங்க துணைக்கு யாருமே கிடையாது. நீ இங்க தங்கினா எனக்கும் துணைக்கு ஒரு ஆள் இருந்த மாதிரி இருக்கும். இங்கேயே இருந்துறியா? கண்டிப்பா நான் இங்கேயே தங்கிக்கிறேன். தம்பலீனா குளிர்காலம் முழுக்க எலியோடவே இருந்தா. ஒரு நாள் தம்பலீனா கிட்ட அந்த எலி, சீக்கிரமா கொஞ்சம் வீட்டை கிளீன் பண்ணி வைக்கிறியா? என்னோட நெருங்கிய நண்பன் இன்னைக்கு வரப்போறா. நெருங்கிய நண்பரா? அவர் உங்களு மாதிரியே ஒரு மவுசா? இல்ல இல்ல, அவன் மவுஸ் கிடையாது. அவன் ஒரு பெரிய பணக்காரன் தெரியுமா? அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. அவனை நான் சந்தோஷப்படுத்தி அனுப்பணும்னு நினைக்கிறேன். நீ உன்னோட அழகான குரல்ல ஒரு பாட்டு பாடி அவனை சந்தோஷப்படுத்தி அனுப்பணும். அவன் அப்ப ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் என்ன மறக்கவே மாட்டான். என்னோட நட்பும் இன்னும் அதிகமாகும். எனக்காக நீ இந்த உதவியை செய்வியா? அந்த மோல் அங்க வந்த உடனே தம்பலீனாவோட அழகான குரலை கேட்டு அதுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டுச்சு. நீ என் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க நண்பா. உன்னை திரும்ப பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. உனக்காக நிறைய விஷயங்களை ஏற்பாடு பண்ணிருக்கேன். மோல் எலியோட வீட்டுல இருந்து வெளியே போகும்போது வழியில இருந்த ஒரு குருவிய மிதிச்சது. இதுக்காக ஏன் மலை இருக்கிற கோவில் தந்த பறவை மேல காட்டுறீங்க? இவங்க எல்லாம் எங்க இருந்துதான் வராங்கன்னே தெரியல. இது மிஞ்சு போனா என்ன பண்ண போகுது? பறந்து போக போகுது. எங்கன்னா கூடு கட்டி வாழ போகுது. அதை விட இது இறந்து போறதே நல்லதுன்னு தோணுது. மோலோட நடத்தைய பார்த்த தம்பலீனா அதிர்ச்சி அடைஞ்சா. எப்படி ஒருத்தர் இவ்வளவு இரக்கம் இல்லாம இருக்க முடியும்னு?
நினைச்சா ஏ மேல இருக்கிற கோபத்தினால நீ பலி ஆயிட்டியே. எலிக்கு கோபம் வந்தாலும் தம்பலீனா அந்த குருவியை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டா. ஒரு நாள் அதுக்கு பலம் வந்து அது பறக்க ஆரம்பிச்சது. அவளோட திருமண நாள் நெருங்கி வரும்போது எனக்கு அவர் சுத்தமா பிடிக்கல, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவரு ரொம்ப மோசமானவரா இருக்காரு, நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது? இது மட்டும் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையே பாழா போயிடும். எப்படியாவது நான் இங்க இருந்து தப்பிச்சாகணும். இந்த கல்யாணம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப நான் என்ன பண்றது? இந்த ரெண்டு மோஸ்கிட்ட இருந்து நான் எப்படியோ தப்பிச்சே ஆகணும். திடீர்னு தம்பலீனாக்கு ஒரு சத்தம் கேட்டு மேல பாக்கும்போது அங்க அவ கவனிச்சுகிட்ட குருவி பறந்து வந்தது. தம்பலீனா, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வேன். நான் உங்களை இங்க இருந்து காப்பாத்துவேன். நான் உங்களை இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்க வச்சு வேற எங்கயாவது கொண்டு போய் விட்டுடுறேன். நீங்க என்னோட முதுகுல ஏறிக்கோங்க, நாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். வாங்க, நீங்க இந்த மவுஸ் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட உயிர் காபத்து தான். வாங்க. ரொம்ப நன்றி, நான் உங்க கூட கண்டிப்பா வரேன். இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. தம்பலீனா அந்த குருவியோட முதுகு மேல ஏறிக்கிட்டா. அழகான மலர்கள் இருந்த இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் பறந்து போனாங்க. இப்படி பறந்து போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பெரிய மஞ்சள் நிற பூ மேல தம்பலீனாவ அந்த குருவி இறக்கி விட்டுச்சு. நீண்ட பயணத்தால சோர்வடைஞ்ச தம்பலீனா உடனடியா தூங்க ஆரம்பிச்சிட்டா. குருவி மரத்து மேல உட்கார்ந்து அவளை கவனிச்சுக்கிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு மென்மையான குரலை கேட்டு அவ கண் விழிச்சா. வாவ், இவ்வளவு அழகா இருக்கீங்க. ஆமா, நீங்க யாரு? இதுவரைக்கும் இவ்வளவு அழகோட ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. புதுசா ஒருத்தரை பார்த்த தம்பலீனா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சா. தயவு செஞ்சு பயப்படாதீங்க, நான் தான் பூக்களுடைய ராஜா, பயப்படாதீங்க. உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ண இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நீங்க என்னோட குயினா வர ஆசைப்படுறீங்களா? திடீர்னு தம்பலீனாவோட ஃப்ரெண்டான குருவி கீழே பறந்து வந்தது. தம்பலீனா, ஹே தம்பலீனா, இவர்தான் பூக்களோட ராஜா தெரியுமா? இவரு ரொம்ப 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 நல்லவரு. அதுவும் இவரு உனக்கு பொருத்தமானவர். இவரே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீ இதுக்கு சம்மதிக்கிறியா? சொல்லு, என்னோட மனைவியாக உனக்கு விருப்பமா? பூக்களோட ராஜா ரொம்ப அழகா இருந்தாரு. தம்பலீனாவால எப்படி மறக்க முடியும்? அவ ராஜாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு மலர்களின் ராணியானா. அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்ந்தா.